இந்தோனேஷியாவின் ஜக்காட்டா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட லாயனேயர் விமான நிறுவனத்தின் போயிங் செவன் தேர்ட்டி செவன் மேக்ஸ் எயிட் ரக விமானம் புறப்பட்டு சில நிமிடங்களில் கடலில் விழுந்தது பற்றி ஏற்கனவே சில காணொலிகளை பரபரப்பு மீடியாவில் பதிவேற்றம் செய்துள்ளோம் விபத்துக்குள்ளான விமானம் முதல் நாள் இரவு தொழில்நுட்ப கோளாறுகளுடன் இயக்கப்பட்டது என்றும் அது பின்னர் சரி செய்யப்பட்டது என்றும் லாயனேயார் நிறுவனமே கூறியுள்ளது சரி விபத்துக்குள்ளான அதே விமானம் முதல் நாள் இரவு டென்பசார்பாலி நகரிலிருந்து ஜகாட்டாவுக்கு வந்திருந்தது விபத்து நடைபெற்ற தினத்துக்கு முதல் நாள் டென்பசார்பாலி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் புறப்பட்டு சிறிது நேரத்தில் டென்பசார்பாலி விமான நிலையத்துக்கு திரும்ப போவதாக அதை செலுத்திய விமானி அனுமதி கோரியிருந்தார் என சர்வதேச செய்தி கேள்வி ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது விமான நிலையத்துக்கு திரும்ப அனுமதி கோரி சில நிமிடங்களின் பின் லாயனியார் விமானத்தை செலுத்திய விமானி முடிவை மாற்றிக்கொண்டார் என்றும் விமானத்தை தம்மால் தொடர்ந்து டென்பசார் பாலியில் உள்ள திரைக்கட்டுப்பாட்டு மையத்திடம் தெரிவித்தார் என்று அந்த சர்வதேச செய்தி சேவை கூறுகிறது அந்த விமானி விமானத்தை செலுத்திக் கொண்டு ஜகாட்டாவில் போய் தரையிறங்கி விட்டதாகவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் அந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருக்கிறது என்று சில திருத்த வேலைகளை செய்ததாக லயன் ஏர் நிறுவனம் பின்னர் தெரிவித்தது அதன் அர்த்தம் என்னவென்றால் டென்பசார் பாலி விமான நிலையத்தில் இருந்து அந்த விமானத்தை ஜகார்டாவுக்கு செலுத்தி வந்த விமானி அதில் தொழில்நுட்ப கோளாறு இருக்கிறது என்று புகார் செய்திருக்க வேண்டும் எனவே அந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த தொழில்நுட்ப கோளாறுடன் விமானத்தை டென்பசார் பாலியில் இருந்து ஜக்காட்டா வரை தம்மால் இயக்க முடியும் நம்பிக்கை ஏற்பட்டதால் விமானத்தை தொடர்ந்தும் அவர் செலுத்தினார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பிட்ட அந்த விமானத்தில் என்ன தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது என்ற கேள்விக்கு விமானத்தின் வேகத்தை காட்டும் கருவிகள் தவறான வேகத்தை காட்டின என கூறப்படுகிறது விமானம் டென்பசார் பாலியில் இருந்து வந்து ஜக்காட்டாவில் தரையிறங்கிய பின்னர் என்ன வகையான தொழில்நுட்ப திருத்த வேலைகள் செய்யப்பட்டன என்று லாயன்யார் நிறுவனம் இதுவரை வெளிப்படையாக அறிவித்ததில்லை விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் தொடர்பாக லாயன்யார் விமான நிறுவனம் எதையோ மூடி மறைப்பது போல தெரிகிறது டென்பசார் மாலியில் இருந்து ஜக்காட்டாவுக்கு வந்த விமானத்தில் விமானத்தின் வேகத்தை காட்டும் கருவிகளில் தவறு ஏற்பட்டது என இவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் மறுநாள் ஜக்காட்டாவில் இருந்து புறப்பட்டு விபத்துக்குள்ளான அதே விமானத்தில் ஏற்பட்ட சிக்கல் வேகமல்ல உயரம் உயரம்தான் இது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் அந்த விமானத்தின் வேகம் அதிகரிக்கப்பட்ட பின்னரும் உயரம் ஐயாயிரம் அடிக்கு மேல் அதிகரிக்கவில்லை என நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் மொத்தத்தில் இதுவரை வெளியாகியுள்ள தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பது நன்றாகத் தெரிகிறது இங்கு ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்படுகிறது